வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களுடைய இந்த 299வது பிறந்த நாளில் நாச்சியார் அவர்களினுடைய புகைப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியிருக்கேன். பசும்பொன் ஐயா முத்துராமலிங்க தேவருடைய வேடத்தில் தேசிய தலைவர் என்ற படத்தில் நான் தேவரா நடிச்சிருக்கேன், உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த படம் இப்போ ரிலீஸ்க்கு ரெடியாகி நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் வர பிளான் பண்ணிகிட்ருக்கோம். மாபெரும் அளவில் இந்த படம் வெற்றி அடையும். ஏன்னா ஐயாவினுடைய வாழ்க்கை வரலாறை முதல் முறையில் நாங்கள் திரையில் கொண்டு வந்திருக்கோம். இந்த படத்திற்கு எனக்காக ஒத்துழைத்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் முடிஞ்சு அடுத்த ப்ராஜெக்ட் நாங்கள் போகணுன்னு எல்லாரும் ஆசைப்பட்டாங்க. அதுக்காக மருது சகோதரர்கள், மருது ஸ்கொயர்னு சொல்லி டைட்டில் வச்சு இந்த மருது சகோதரர்களுடைய கதையை எடுக்கும்போது, மருது சகோதரர்களுக்கு தலைவியாக இருந்த வேலுநாச்சியாரனுடைய இந்த கதாபாத்திரத்துக்கு யாரை தேர்ந்தெடுக்கலான்றப்ப என்னுடைய சிறிய மகள் ஆயிஷா அவர்களை இந்த படத்தினுடைய கதாநாயகியாக தேர்ந்தெடுத்து இன்றைக்கி இந்த மகளில் வந்து வேலுநாச்சியாரனுடைய படத்திற்கு மாலை அணிவித்து அவங்களிடம் ஆசி வாங்கி அவங்கள இந்த திரையுலகத்திற்கு வேலுநாச்சியாரை அறிமுகப்படுத்துகிறோம். இந்த படமும் வெகு விரைவில் அடுத்த ஆண்டு திரைக்கு வரும். இல்லை, இந்த படத்தினுடைய இயக்குனர் வந்து தேவருடைய இயக்குனர் அரவிந்த்ராஜ் தான். இதுக்கு இசையமைப்பாளர் ஏ ரஹ்மான் சார் பண்ணுறாங்க. இதுக்கு ஃபைட் மாஸ்டர் வந்து மிராக்கல் மைக்கேல், கேமராமேன் வந்து ஸ்ரீதர். இன்னும் நிறைய டெக்னீஷியன்லாம் கன்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கோம். மற்ற ஆர்டிஸ்ட்லாம் பேசிட்டுருக்கோம். பெரிய மருதா நான் நடிக்கிறேன், சின்ன மருதா ஒரு முக்கிய கதாநாயகன் நடிக்கிறாரு, மற்ற விஷயங்கள்லாம் பேசிகிட்ருக்கோம். இதுக்கு அடுத்த கட்ட நகர்வு வந்து வெகு விரைவில் நான் உங்களுக்கு அலௌன்ஸ் பண்ணுவோம். இதனுடைய படப்பிடிப்பு முதல் கட்டம் வந்து லண்டனில் பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா வெள்ளையர்களை விரட்டி அடிக்கக்கூடிய கதையாக இருக்கிறதுனால லண்டனில் ஃபஸ்ட்டு ஷெடியூல் வந்து லண்டனில் பிளான் பண்ணியிருக்கோம். ரஹ்மான் சார் ஏன் தேவைப்படுறாருன்னா, இது ஒரு பெரிய பயோபிக் படமாக இருக்கிறதுனால பல நூறாண்டுகளுக்கு 294 வருடங்களுக்கு முன்னால் பிறந்த வேலுநாச்சியார் அவருடைய கதையை தொடும்போது இதுக்கு இன்டர்நேஷ்னல் பிராண்டில் எங்களுக்கு மியூசிக் தேவைப்படும். அதனால ரஹ்மான் சார் நாங்கள் இதை செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.